இப்ப உள்ள பையனுங்க அப்படியா கண்ணு தெரியாம போய் ட்ரெயினிஷ்ல உழுறானுங்க. இப்ப பாரு பையன் உயிர், ஹாஸ்பிட்டல்ல ஊசல். லவ்ல விழுந்தா லைஃப் நாரிரண்டு சிம்பாலிக்கா சொல்றானுங்க நியூஸ்ல. சிடு சிடு தானே இருப்பாரு, யாருக்கிட்ட இவர் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. சரி அப்புறம் பேசுவோம். யாரா இருக்கும், முடி மூஞ்ச மறைக்குது, வியூ சரியா கிடைக்க மாட்டேது, என்ன பண்ணலாம்? ஒரு சிரிப்பு இருக்கு. முருகன் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல மட்டும் வச்சுக்காம எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமா பாத்துக்கிறார் போல. யார் இவனா? 4 வருஷமா இங்க குப்பை கொட்டிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஹோம் இப்படி சுபிச்சமா பாத்திருக்கியா? எல்லாம் யுவராஜ் தான் காரணம். வந்த 4-5 நாட்கள்லயே he brought a great differences out of his free will. என்னதே ஹோம் பெயிண்ட் பண்ணிருக்கு பாத்தியா? ஆமா, அதுவும் அவன் ஐடியா தான். ஐயோ நம்பிட்டீங்களா? believe him நாட்டுங்க. He is also a good cook and gives a great companionship. யார் அவரு? கீழ ஒருத்தர் தும்ப தெரியாம தும்பினார்ல, நீங்க கூட ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாத்தீங்க, அந்த தம்பி தான். ஓ அவரா? நான் சரியா கூட பார்க்கல. அதுக்குள்ள மணியம் அங்கிள் வந்து மறிச்சிட்டாரு. வான்மதி, மணியம் சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது. How is his condition, ma? Nothing to worry. நான் இருக்கிற வரைக்கும் அவர் நல்லா இருப்பாரு. ஏன்னா, as usual, he's a grumpy pot. ஆனா அவர் ஒரு குழந்தை மாதிரி தானே. என்னது குழந்தையா? எத்தனை தடவை என்ன கொல முயற்சி பண்ணிருக்க அந்த ஆளு, வாய் கூசாம குழந்தைன்னு சொல்லுதே. என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லையா, அவர் குழந்தையா? அவர் கிட்ட டெய்லி அடி வாங்கி பாருங்க, அப்போ தெரியும் அது பேபியா இல்ல பாகுபலியான்னு. வெட்னா வெட்ன மாதிரியே தெரியல. யுவராஜ், டாக்டர் ஃபிரான்சிஸ் உங்களை பத்தி நிறைய சொன்னாரு. I was really happy to hear that and I'm very happy that you're here. நீங்க இந்த ஹோம்க்கு ஒரு புது உயிரை கொடுத்துருக்கீங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததில்லை. நாங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரை மட்டும் எங்களாம் ஆரோக்கியமாக இருக்கிறதில்ல. உங்களை மாதிரி நல்லவங்க காற்று அன்பலியும் தான். எனிவேஸ், நைஸ் மீட்டிங். ஐம் வான்மதி, டாக்டர். ஹவுஸ்மேன்ஷிப்பில் இருக்கேன். டாக்டர் ஃப்ரான்சிஸ் என்னோட மென்டர் மாதிரி. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஒரு சோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இங்கே வரேன். எனிவேஸ், நைஸ் மீட்டிங். நைஸ் மீட்டிங். ஓகே, சியா. பாய் அங்கிள் ராமு. பாய். நல்ல பொண்ணு இல்ல அங்கிள்? வேற லெவல் பொண்ணுப்பா. தண்ணி அடிங்க. என்னடா பழைய மாதிரி இல்ல என்னோட கேமு. ஃபோக்கஸ் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அவ்வளவுதான். மச்சான், உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டா. மாப்பிள்ள, நீ அண்ணியே மறந்துட்டடா. டேய் சொல்றத கேளுடா. இத்த ஒரு பொண்ணை பார்த்தண்டா சுத்தம். அப்ப இனிமே நான் யாருன்னு தெரியாம போயிருமே. டேய் கேளு. சொல்லு. ஹோம்ல தாண்டா பார்த்தேன். ஹோம்ல பாத்தியா? அங்க எப்படி? உனக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் வியாதியா? அங்க எல்லாமே 50 ஸ்மெல்லோட கிளவிங்க தாண்டா. டேய் அவர் டாக்டர்ரா, பேர் வான்மதி. வீக்லி ஒன்ஸ் அந்த ஹோம்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து மெடிக்கல் செக்அப் பண்றா. அவளை பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆயிட்டேன்டா மச்சான். மெடிக்கல் செக்அப் பண்ண வந்துட நீங்கள் முரட்டு செக்அப் கொடுத்துருக்கீங்க. லவ்வா? தெரியல பட் பிடிச்சிருக்கு. இப்படி தாண்டா ஆரம்பிக்க இந்த அளவு கருமாந்திரெல்லாம். அப்போ பொது தொண்டு இல்லை, பர்சனல் தொண்டா இப்போ? அப்படிலாம் இல்லைடா. ஷி சீம்ஸ் டு பி நைஸ் கேர்ள். பாப்போம். சரி, நீ எப்படி அந்த ஹோம்க்கு டெய்லி போற வர ஊர் அடிக்கல? முழுசா 10 நாள் கூட ஆகல. எனக்கே எப்படி சொல்றிய, அந்த ஹோம்லயே அடைஞ்சு கிடக்குறாங்களா, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓரல ஒண்ணும் இல்லடா, அவங்க கூட அப்படியே சிரிச்சிட்டு சந்தோஷமா பழகிட்டு இருக்கிறது அது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் தான். அடைஞ்சு கிடக்குறாங்கன்னு சொன்னீங்க, நீ ஏன் அவங்க எல்லாத்தையும் எங்க கூட்டிட்டு போக கூடாது?
எல்லாரையுமா? வை நாட், குட்டி ஹாலிடே, ஒரு பிக்னிக்கு, என்ன மேக்ஸிமம் ஒரு மினி சார்ட்டர் பஸ் தானே தேவை, இல்லை ஒரு வேனு. யோசி யோசி யோசி. ஓகே, எல்லாரும் கேளுங்க, இது வரைக்கும் யாரும் சஜஸ்ட் பண்ணாத ஒரு நல்ல ஐடியாவை யுவராஜ் என்கிட்ட சொன்னார். அதாவது நீங்க எல்லோரும் ஒரு சின்ன டூருக்கு போயிட்டு வரலாம்னு. இதுங்களை கூட்டிக்கிட்டு டூரா? வர சனிக்கிழமை பஸ் பிடிக்கிறோம், ஃப்ரேசரில் போறீங்க, நெக்ஸ்ட் டே திரும்பி வரீங்க. எப்படி, எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே ஓகே, போலாம். வன்மதி, யூ ஷுட் ஆல்சோ ஃபாலோ தேம் மா. ஐயோ சார், நானா மீட்டிங்ல அவண்டா ஜமா பண்றது? நான் எப்படி டாக்டர்? இவர்தானா அது? நிறைய வேலை இருக்கும். ப்ளீஸ் கன்சிடர் மா, நீ கொஞ்சம் ஃப்ரீ ஆன மாதிரியும் இருக்கும். வந்துருமோ? யோசிக்குது யோசிக்குது. சரி சரி, ஓகே நான் வரேன். அங்கிள் மணியம், நீங்க ஹாப்பி தானே? வரீங்கள? இல்லம்மா, நான் வரல. ப்ளீஸ் அங்கிள், எல்லாரும் ஜாலியா போயிட்டு வரலாம். முருகன் கூட வராரு. நீங்க இங்க தனியா இருந்து யார் அடிக்க போறீங்க? பாத்தீங்களா பாஸ், பயபுள்ள எப்படி கோத்து விடுதுன்னு. ப்ளீஸ் அங்கிள், குட் பாய். இல்ல நான் வரலண்ணா, வரல. யார் இந்த அயன்மேன்? மடியம் அங்கிள், வாங்க. இன்னைக்கு அறையா ரைட், ப்ரோக்கு ஜன்னல் பக்கத்துல சீட் போடுங்க. ஏறு 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 ஏறு. வரேன் வரேன், வெயிட் பண்ணு. இங்க பாரியா கண்ணாடிய, ஹரிகந்தி வேற. ஏறு. அண்டி, பிரேசில் குளிருக்கு உடம்பு தாங்குமா? இந்த வயிற பஞ்ச கட்டடா வயிறமா? உன் புருஷன் வேற கந்து கந்து சாமி இல்ல? செருப்பு பிஞ்சிரும் படுவா. சரி உள்ள போ, உள்ள போ. பாஸ், யாருக்கு வெயிட்டிங்? வான்மதிக்கா? பிரதர், அன்னைக்கு ஏதோ எல்லாரும் கெஞ்சி கேட்டிருக்காங்களே, லைன் கட்டக்கூடாதுன்னு ஒத்துட்டு இருக்காங்க போல. நானும் கால் பண்ணினேன், லைன் கிடைக்கல. வாங்க பாஸ், போலாம். வாங்க போலாம் பிரேசர் ஹில்லு. ஐயோ ஏன் பாஸ், வான்மதி இல்லைனா ஒரு தேவதி. யாரா அது? இவங்க ஓபன் ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்துட்டேன். ஆமா, நம்ம பாட்டு பாடுவோம். கிளம்பிட்டீங்க. ஃபோன் வேற, பேட்டரி இல்லை. உங்ககிட்ட பவர் பேங்க் இருக்கா? லேட் ஆயிடுச்சு, நேற்று ஆன் கால் இருந்தேன். வாங்க. ஒரு வழியா புட்டியாச்சு. ஒரு நல்ல ஒரு நாள் இந்த ஹோம விக்கல. நீங்க மொத ரூம் போங்க, நான் யுவாவை பார்த்து பேசிட்டு வரேன். எதுக்கு? பாவம் அங்கிள், அங்க தனியா உட்காந்துருக்காரு, சும்மா பேசிட்டு வரேன். உங்களுக்கு என்ன, நான் வந்து குட் நைட் சொல்லணும்ல? நான் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன். குட் பாய்ல. யுவா, ஹாய் வன்மதி. மதியனை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, இங்கே தனியா உட்காந்துருக்கீங்க? முருகன் நீங்க? நான் தனியா இருக்குன்றது விதி, இது முருகன் தண்ணியோட செஞ்ச சதி. அதை விடுங்க மதி. அப்புறம் சரி, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேட்கறேன் தப்படுத்துக்காதீங்க, சும்மா தான். இங்க யாருமே டேட் பண்ணலையா? இல்ல யுவா, actually I never made time for this kind of things. வேலையில கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு எனக்கு டைம் கரெக்டா இருக்கு. லெட்ஸ் see. அப்புறம் உங்களுக்கு யாராச்சும் டைம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்றேன். சரி அதை விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தான் கேட்கணும், அதுக்கு நீங்க தான் கரெக்டான ஆளு. என்ன? இந்த ஹோம்ல இருக்கிற எல்லாரு கூடயும் நான் க்ளோஸா தான் இருக்கேன். ஏன், எல்லாருக்கும் ஒரு புள்ள மாதிரி தான் நான். ஆனா மணிமங்கலம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கவே முடியல.
கிட்ட கூட நெருங்க முடியல. சில பேர் சொல்லியிருக்காங்க அவரை பத்தி, அவரோட கோபம், சுட்டித்தனம், அப்பப்ப ரிசர்வ்டா இருக்கிறது. ஆனா யாருக்குமே அவரோட பாஸ் லைஃப், ஏன் சில நேரத்தில் அவரை தனிமைப்படுத்திக்கிறாரு யாருக்கும் தெரியல. நீங்க மட்டும் எப்படி அவர்கிட்ட க்ளோஸ் ஆனீங்க? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவா, அவரை நெருங்குறதுக்கு எனக்கு 4 மாசம் எடுத்துச்சு. அவருக்கு ஒரு வித்தியாசமான ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கு, அதை டீகோட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் மனசால ஒரு குழந்தை மாதிரி தான். யூசி, குழந்தைங்க யூஸ்வலா புதுசான ஆள்கிட்ட ரொம்ப ஈஸியா ஒட்டு மாட்டாங்க. யூ ஹாவ் டு கெயின் தியர் ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட்ல. அவரும் அந்த மாதிரி தான். போக போக மேபி அவர் உங்க கூட சரியாயிடுவாரு. பேர் இன் மைண்ட், அவருக்கு இப்ப தேவைப்படுறது ஒரு கம்பேனியன்ஷிப், பெர்ஹாப்ஸ் ஒரு நல்ல நண்பன். தட்ஸ் வாட் ஹீ நீட்ஸ். அதெல்லாம் சரி, அவர் ஃபேமிலிலாம் எப்படி? அவருக்கு ஒரே ஒரு பையன் இருந்தாரு. அவரோட ஒய்ஃப் பையனுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. மகனுக்காக எல்லாமே பண்ணாரு. நல்ல வசதியா தான் வாழ்ந்தவரு. ஒரு அப்பாவா மட்டும் இல்லாம அதையும் தாண்டி ஒரு நல்ல நண்பனா இருந்தாரு. நண்பன் உங்களுக்கு துரோகம் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? யுவா சொல்லுங்க. பீயிங் இஸ் ஒன்லி சன். அவர்கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் பிஸ்னஸ் பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் சுருட்டிட்டு வெளியூர் போய் செட்டில் ஆயிட்டாரு. அவரு இப்ப எங்க இருக்காரு கூட தெரியாது. ஆனா எல்லா சொத்தும் அவர் பேர்ல தான் இருக்கு. அதனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்ததா ஒரு செய்தி வந்துச்சு. அதுல இருந்து உடஞ்சு போனவர் தான். செயின் ஸ்மோக்கிங், குடி பழக்கம், இதெல்லாமே ஹெவியா இருந்துச்சு அவருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த ப்ராப்ளம். இப்போ ஓகே ஈஸியா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூஃபா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றீங்களா? எக்காரத்துக்கும் இது யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. சத்தியமா யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அட்டாக் வந்துச்சு. அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவருக்கு ஒரு க்ரானிக் டிசீஸ் இருக்கு. ஹீஸ் காட் க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். இனிஷியலி கியூரபிளான டிசீஸாக தான் இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள இந்த தடவை தான் அது ஃபேட்டல் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்ப வி கான் சேவ் ஹிம். இன்னும் மிஞ்சினது 150 odd days, மோர் ஆர் லெஸ் 5 months வித் மெடிக்கேஷன், அவ்வளோதான். என்ன சொல்றீங்க? என்ன செஞ்சாலும் அவரை காப்பாற்ற முடியாதா? வெரி ஸ்லிம் சான்சஸ் யுவா. ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு லங் டிரான்ஸ்பிளான் பண்ணணும். அதுவும் 100% சக்சஸ் ரேட் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. பிளஸ் அவர் வயசானவர். மெடிக்கல் சென்டர் அவட ஆப்ரேஷன் ஃபீ கேட்டாலே இன்று வழியே வந்துடும்.
இந்த விஷயம் அங்கிள் மணியம் கூட தெரியாது. டாக்டர் பிரான்சிஸ் தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. எனக்கும் டாக்டர் பிரான்சிஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஏன் முருகன் கூட தெரியாது. கடவுள் ரொம்ப கொடூரமானவர்கள் இல்லையுவா? God is fair. அவரோட மகன் மட்டும் அவர் நல்லபடியா பார்த்திருந்தா அந்த புண்ணியமே அவர் மகனை வாழ வச்சிருக்கோம்ல. இன்ஃபேக்ட் போன வருஷம் அவர் மகன் இறந்தனால அன்னைக்கு கிருஷ்ணாங்கிற ஒரு பையனை எனக்கு இல்லை, அவன் இறந்தனால்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்னு சொன்னாரு. அவ்வளோ ஹீட்டட் அவர் சன் மேல. அவர் மகன் பேர் என்னன்னு சொன்னீங்க? கிருஷ்ணசாமி. அவர் பார்த்து எப்படி இருப்பாரா? ஆமா, இவரோட போட்டோ உங்ககிட்ட எப்படி? என் பேர் யுவராஜ் கிருஷ்ணசாமி, எங்க அப்பா பேரு கிருஷ்ணசாமி மணியம். எஸ் வாட் மணியம் என்னோட தாத்தா. இப்ப என்ன பண்ண போறீங்க யுவா? யுவா பேசாம அவர்கிட்ட போய் நீங்க தான் அவரோட பேரன்ட் சொல்லிருங்க. அது அவர் அஞ்சு மாசம் உயிரோடு இருப்பார் சொல்றதை விட கொடுமையானது. ஏற்கனவே என்கிட்ட சரியா பேச மாட்டாரு. இந்த நிலைமையில் போயிட்டு நான் தான் உங்களோட பேரன் சொல்ல சொல்றீங்களா? வேணாங்க, வேணாம். அவர் வாழ போறது எனக்கு கொஞ்ச நாளைக்கு தானே. மதியமத்த என்னமோ என்கிட்ட சொன்னீங்களே, அவருக்கு தேவை ஒரு நல்ல நண்பன். நல்ல நண்பன் வேற இல்ல. நண்பன் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா உனக்கு எப்படி வலிக்கும் கேட்டீங்களே? ரொம்ப வலிக்கும், பட்டிருக்கேன். அந்த வழியை போக்குறதுக்கும் எங்க அப்பா அவர் செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்கும் எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இதுதான். நல்ல நண்பன் மணிமுக்கு இந்த யுவா. நான் தான் உங்க பேரன் பேர் சொல்ல போறதில்ல, ஆனா நீ தான் என் நண்பன் கண்டிப்பா அவரை சொல்ல வைப்பேன். மதி எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுப்பீங்களா? எக்காரணத்துக்கும் மணிமங்களுக்கு என் தாத்தாக்கு நான் தான் அவர் பேரன்றது தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க. நிஜமா அவர் அப்படி ஷாக் ஆயிட்டாரா? அந்த ராஜின்ற பேரை கேட்ட உடனே ஓங்கின கையை ஓஞ்சிருச்சு. அந்த பெருமாள் பெருமாள் பெருமாள். ஏன் அவர் பேர் மூணு தடவை சொல்றீங்க? மணியோட மாடுலேஷன் எனக்கு ஓட்டிக்கிச்சு. அந்த ஒரே ஒரு பெருமாள் என்னமோ லவ் லெட்டர்னு என்னமோ வளர்னாரு. ஒருவேளை அங்கிள் மணியோட எக்ஸ் லவரா இருக்குமோ? ஸ்கூல் டைம் லவ்வுக்கு அவருக்கே அவ்வளோ ஃபீல் பண்ண போறாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி செட்டு போட்டு தருமா, எல்லாம் வேஸ்டா போச்சு. யுவா ஸ்கூல் டைம் லவ்னு சாதாரணமா நினைச்சாதீங்க. எல்லாருக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் கிராஷ் கண்டிப்பா மறக்கவே முடியாது. நானும் தான் என்னோட பிராயனை மறக்கவே இல்லை. பிராயனா? யார? சைனீஸ் பாய், ஸ்கூல்ல செம்ம கியூட்டா இருப்பான். தப்பிச்சான் கண்ணா பின்னா கிரஷ் அவன் மேல, சிரிச்சா கன்னத்துல குழி வேற விழுவும். அவங்கெல்லாம் மறக்கவே முடியாது. ராஜேஷ் ஷுட் பி சம்வன் லைக் தட்ல. பட் அவர் ஃபீல் பண்றத பார்த்தா என்ன புள்ளங்க எல்லாம் பாயங்கறோம். ஒன் செகண்ட் சொல்றா முருகா. ஐ
எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா தானே குழப்பத்துக்கு பிறந்தவன காண்டாக்ட் சேவ் பண்ணிருக்க சொல்லு. பிரதர், மணிய மக்களை ஹோம்ல காணும், போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டாரு, காலையிலே வர ஒரு மாதிரியா இருந்தாரு. என்னடா காணன்னு சொல்ற? சரி நான் பாக்குறேன் விடு. என்னாச்சு? தாத்தாவை ஹோம்ல காணமா, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாராம், முருகன் பதறான். வயசான காலத்துல இவர் இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏன் தான் அந்த மாதிரிலாம் பண்றோம்? ஒருவேளை லவ் ஃபீலிங்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்றும் நடக்காது. அவரு அநேகமா எங்க போயிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அவருக்கு மனசு சரியில்லைனா அவர் ஒரு இடத்துக்கு போவாரு. வாங்க போலாம். அது சாப்பாடு எடுக்க மாட்டியா நல்ல பொண்ணு பொண்ணுதான். ஆனா நாங்க ரெண்டு பேரும் லவ் சொல்லிக்கல. எனக்காக பெருமாள் தான் லவ் லெட்டர் கொடுத்தான். அத பார்த்து அவ சிரிச்சா. ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள கடன் பிரச்சனையனால அவங்க அப்பா யாருக்கிட்டயும் சொல்லாம குடும்பத்தோட ஊரை விட்டு போயிட்டாங்க. எங்க போனா எப்படி இருக்கா ஒரு தகவலும் இல்லை. கூட்டிட்டு போகணும். பட் பிஃபோர் தட் அவங்க அப்பா ஊரை விட்டே கூட்டிட்டு போயிட்டாங்க. ராஜி நல்ல காரியம் பண்ணாரு. நான் ஒரு டின்னராவது அவ கூட போகணும், மனசு விட்டு பேசணும். மனசு வீதி வீதியா அலைய விடுவார போல. நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்றீங்க அங்கிள், அவர் பாத்துக்குவாரு, நம்ம போலாம். சுருட்ட முடி எப்படி கோத்து போடுவாரு. ராஜி எங்க ஜி இருக்கீங்க?